கடையநல்லூர் தொகுதியில் வசிக்கும் காட்டுநாயக்கன் சமுதாய மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க சட்டசபையில் குரல் கொடுத்த கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ண முரளிக்கு காட்டுநாயக்கன் சமுதாயத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ண முரளி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காட்டுநாயக்கன் சமுதாய மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் பெற்றுத் தருவேன் என்று வாக்குறுதியளித்திருந்தார். அதனை நிறைவேற்றும் வகையில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் காட்டுநாயக்கன் மக்களுக்கு சாதி சான்று வழங்க கோரி தமிழக சட்டமன்றத்தில் தன்னுடைய கன்னி பேச்சில் இதனை முன்வைத்து பேசினார். இந்த நிலையில் கடையநல்லூர் காட்டுநாயக்கன் சமுதாயத்தைச் சேர்ந்த நாட்டாமை மாடசாமி, பொருளாளர் மாரியப்பன், துணை செயலாளர் சந்திரகுமார், தலைவர் பொன்னுசாமி தலைமையில் கடையநல்லூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ண முரளியை நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது அவருடன் கடையநல்லூர் நகர செயலாளர் எம் கே முருகன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இந்த நிலையில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் காட்டுநாயக்கன் மக்களுக்கு சாதி சான்று வழங்க கோரி தமிழக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ண முரளிக்கு கடையநல்லூர் மற்றும் செங்கோட்டை பகுதி காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் நன்றி தெரிவித்து நகரின் முக்கிய பகுதிகளில் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.